எங்கள் ஊர் தனியாக நல்ல மாதம் கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க, கொஞ்ச நாள் கழித்து சென்னைக்கு போயிட்டாங்க. அதனால் அங்கே போய் தான் எல்லாமே முடிஞ்சதுனால அந்த வீடை இவங்க சொந்தக்காரர்களுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமாம், இறந்து பொட்டலப்பட்டியில் தான் எங்கள் கிராமத்தில், என் செல்லக்குடிக்கும் பொட்டலப்பட்டிக்கும் ஊட வெட்டி கிராமம் இருக்குது, அங்கே தான் கொண்டு வந்து அடக்கம் பண்ணாங்க. இப்போ வருஷ வருஷம் வந்து திதி நடத்துகிறாங்க, 20 பேர் 30 பேருக்கு சேலை எல்லாத்துக்கும் சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க, சாப்பாடும் கொடுக்குறாங்க. அவங்க உயிரோடு இருந்த போதெல்லாம் வந்து போன அனுபவங்களுக்கா நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்க? ஆ, வந்து போயிருக்காங்க. எங்கள் கோயிலில் தான் எங்கள் குலதெய்வம் ஊத்தாங்கரசாமி, அங்கே வந்திருக்காங்க. அங்கே கெட்டும் போது கூட எல்லாரும் நன்கொடை கேட்டாங்க, கொஞ்சமாக கொடுத்தாங்க அவங்க, அந்த பாட்டி அவங்க கொடுத்தாங்க, அவங்களால் முடிஞ்சது கொடுத்தாங்க. ஆனால் பேரன் பேத்தி பிள்ளைன்னு உறுதியான ஆள் இல்லாதனால அது உண்மையாக வரலை. ஏதோ ஒரு நாளைக்கு தங்கிட்டு போனால் எகச்சியாக வந்ததுதே. ஆமாம், வரும். ஆனால் ரொம்ப குழந்தை குட்டி பிள்ளை பேரையும் பேத்தி நீங்கள் இருந்தால் தானே ரொம்ப வருவாங்க. அதனால் ரொம்ப நாள் அவங்க வந்து இங்கே வந்தது கிடையாது. அதனால் இங்கே பிறந்த ஊர், அதனால் இவங்களுக்கு இந்த ஊருன்னு சொன்னாலே சிறப்பாக இருக்கும். நல்லாத்தே வருவாங்க போவாங்க. வீர பெண்மணி. ஆமாம், எந்த வகையில் அப்படி சொல்கிறீங்க? எல்லா வகையிலையும். யார் ஆதரவுமே இல்லாமல் செய்யாமல் எந்த காசு பணம் இல்லாமல் இந்த ஊரை நம்பி இருந்துட்டு சென்னையில் போய் அவ்வளோ விலைக்கு பெரிய ஆள் ஆகணும்னா அது வீரநாச்சியாரோட பரம்பரைங்கிறத அதிலே நிறுவச்சு காட்டியிருக்கு. ஆமாம், ஆமாம், வீரநாச்சியார் அம்மா கோயில் ஊர் அப்படின்னாலே எங்கள் செல்லக்குடின்னு சொன்னாலே அந்த அம்மாவுக்கு ஒரு தைரியம். அதை வச்சு எங்கள் எல்லாருக்குமே செல்லக்குடிக்கே எங்களுக்கு கெத்து. எஸ் எல் லட்சுமி அம்மா முதல் வந்து லட்சுமி அம்மான்னு பேர். அது அப்படிங்கையில் சென்னைக்கு போனதுனால எஸ் எல் லட்சுமின்னு கூட்டியிருக்கலாம். தைரியம் ஆக ஆக தன்னம்பிக்கை கூட கூட பேர்களையும் கூடியிருக்கலாம், கெப்பாசிட்டி ஏறி இருக்கலாம். ஜெமீன் மாதிரியே இருந்தாங்க எப்பயுமே. இங்கே வந்தாலுமே எல்லாரும் சுற்றி வருவாங்க, நிறையா பேசுவாங்க. ஜெமீன் மாதிரி எல்லாமே வந்து பேசுவாங்க, பேட்டி போல் கூட்டமாக இருப்பாங்க, நல்லா சிறப்பாக இருக்கும். கடைசி காலங்களில் அவங்களுடைய சொத்து அதெல்லாம் என்னாச்சு? அதெல்லாம் தெரியல, அது இங்கே கொண்டு வரல. இங்கே இல்லை, இங்கே சொத்து மதிப்பு இந்த வீடு தானே இருந்துச்சு, எல்லாமே அங்கே தானே இருக்குது. சென்னையில் இருக்கும்போதே அதெல்லாம் வச்சுருப்பாங்க, அங்கே யாருக்கு உடையப்பட்டவங்களும் அவங்க வச்சுருப்பாங்க. இங்கே வந்து எதுவுமே கிடையாது இந்த வீடு தவிர. மூணு மாடியாக இருந்துச்சா? மேலே மேலே அப்பெல்லாம் அது ரொம்ப பிரபலமாக அங்கே படம் நடிகரா இருக்கும்போது. ஆமாம், எல்லாத்துக்குமே சொந்தந்தே. எங்கள் ஊர்னாலே எங்களுக்கு சொந்தந்தே. எங்கள் ஜெமீன் பரம்பரையிலே பிள்ளைகளை கூப்பிட்டாங்க. நான் எங்கள் வீட்டில் நாங்கள் வாங்க எங்க கூட என்னதுக்கு வர முடியலை, அதனால வர்ற சூழ்நிலை இல்லை, அதனால அது வரலை. நீங்க சொல்லுங்க. எங்க பங்காளி தான் எங்க கோயில் இந்துங்கனதே இருக்கு ஊத்தாங்கரை கோயில. அந்த கோயிலே அந்த பாட்டி குலதெய்வம். எங்க பாட்டி அந்த நேரத்துல நாங்க எங்க அப்பாவுக்கு சித்தி, எங்க அப்பாவுக்கு சித்தி. அதனால நாங்கள் வந்து சரி, அது பிறந்துச்சு வளர்ந்துச்சு, பிளஸ் டூ வரைக்கும் நல்லா படித்தாங்க, கடமை கொடுத்து கட்டி கொடுத்தாங்க. அது 3 மாதம் இருந்துச்சு, ரொம்ப இதாக இல்லை. அந்த கிராமத்தில் என்னால் வாழ முடியாதுன்னு திருப்பி வந்தாங்க. அவங்க அண்ணன்மார் என்ன செஞ்சாங்க, இப்படியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால எப்படியாவது இங்கே இருக்கக்கூடாது, ஆனால் நம்ம எப்படியாவது போய் சினிமாத்துறையில் நம்ம அட்டன் ஆகணும். குமி கோடு இதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இருக்குது, அதுனால் ரொம்ப பிடிக்கும். இங்கேயும் கோடு கோல் அடிச்சுக்கிட்டே தெரியுமா வயசில் சொல்கிறாங்க அப்படிங்கிற போதில் அங்கே போய் விருதுநகர் போவோம், அங்கே வந்து நாடக நடிகை வரவோ அவங்களோட சேர்ந்து போனதுனாலே சினிமா தடைக்கு போச்சு. போய் கொள்ள நாள் கழித்து மறுபடியும் அவங்க அண்ணன்மாருக்கு லெட்ரு போட்டுவிட்டு அந்த லெட்ரு மூலியமாகவே இவங்க பேசிக்கிடுவாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கே வருவாங்க, எதுக்கு எடுத்தாலும் அனாதப்பிள்ளேருந்து யார் யார் ராஜகுமாரி இதில் நடிச்சிருக்காங்கள அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த பெருமாள் கோயிலுக்கு. நாங்கள் மட்டும் பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன். தேங்காய் வாங்கி ஊத்தாங்கரை கோயில போய் உடச்சிட்டு போவாங்க ஒழுசு. எங்க சித்தப்பவரால் இருந்தாரு, அவருதான் இப்படி காய் வாங்கி உடச்சிட்டு போவோம் ஒழுசு. அது காசு 10 காசு நாங்க எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. சொந்த தோட்டத்துலதே அந்த அம்மா அடைக்கலம் பண்ணியிருக்காங்க. அதாமும் இது சொந்த தோட்டம் இல்லை, இப்போ அதாமும் தனக்குன்னு ஒரு இடம் வேணும்ல, இருக்கிறதுலாம் அனாதைக்கே கொடுத்துட்டோம், தனக்குன்னு ஒரு இடம் வேணும்னு அதான் பிடிச்சி அவனுக்குள்ளே போட்டு அதாமும் இன்னுமே நான் இறந்த காலத்துக்கு என்னை கொண்டு போய் பொட்டலப்பட்டியில்
அந்த கிராமத்தில் வந்து நீங்கள் வாங்கினு அந்த அம்மா முதலே சொல்லியிருந்தாங்களாம் அவங்க அண்ணன் மக்கள்கிட்ட. அப்படி அதனால அதை கொண்டாந்து இங்கே வந்து செம்மதில் அடக்க சொத்து வந்து யாருக்கும் கொடுக்கல. யாரும் அவங்க அணிவிக்கணும், அன்னியமாரி அஞ்சு பேர் இருந்தாவோ பிள்ளைய இருந்தால் யாருக்கும் கொடுக்கல. அவங்க வந்து அந்த சொத்தை யார் என்ன செஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சென்னையில் அனாத குழந்தைகளுக்கிட்டையும் கொடுத்ததாக கேள்வி. அவங்க அஞ்சு பேர் பிள்ளைய அவங்களாம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அவரையும் முன்னுக்கு வர ஒழுச்சு சொத்து தள்ள.